இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற ஜெர்மனி மிஷனரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவில் இருக்கிற திருநெல்வேலி அப்படிங்கிற பகுதியில் திருமண்டலம் அப்படிங்கிற இடத்துல கிறிஸ்துவ ஆலயமே இல்லாத ஒரு இரண்டு காலமா இருந்த காலம் விசேஷம் அறிவிக்கப்படாத அந்த இடத்துல தான் விடுவல் நட்சத்திரமா 1771 ஆண்டு திருநெல்வேலிக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் வராரு. இவர் சிறு வயதுல தன்னோட தாயை இழந்திருந்தாலும் இவருடைய தந்தை இவரை ஒரு மிஷினரியா உருவாக்கினாரு. இவர் ஊழி பணியோடு சேர்ந்து சமுதாய பணியும் செய்து வாங்குவதை பார்க்கலாம் அதிகமா மக்களுக்கு கொடுத்து உதவ ஆரம்பிச்சாரு. இவர் காலத்துல ஆதார் அலி அப்படிங்கிறவருக்கும் கிழக்கிந்த கம்பெனிகளுக்கும் மைசூர்ல சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதனால மக்கள் வந்து பொருளாதாரத்திலையும் தனது தினசரி வாழ்க்கையிலையும் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. இவருக்கு ஸ்வாட்ஸ் ஐயர் அப்படிங்கிற இன்னொரு பேரு இருக்கு. அந்த சண்டை போட்டுக்கிட்ட ரெண்டு கம்பெனிகளும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. ஆதார் அலி அப்படிங்கிற ஒரு ஸ்வாட்ஸ் ஐயர் அப்படிங்கிற இவரு கூப்பிட்டு முதல் முறையா தஞ்சாவூர்ல அரசரவையில முதல் அமைச்சராகவும் மன்னனின் தலைமை குருவாகவும் இவர் காணப்பட்டாரு. தஞ்சை மன்னனான சரபிஜி அப்படிங்கிறவரை உருவாக்கினவரும் இவர் தான். இவரு திருநெல்வேலியின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். 48 ஆண்டுகள் அங்கு ஊழியம் செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார்.